நம்ம 20'sல யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போதே ஒரு சில விஷயம்லாம் பண்ணோம்னா 30'sல நம்மளோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6 விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. நம்பர் 1, ஃபாலோ யோர் பேஷன். ஏன்னா இந்த வயசில் நம்ம கல்யாணம் இருக்காது, குழந்தை குட்டின் எதுவும் இருக்காது. நம்ம குழந்தைய போய் காலையில் ஸ்கூலில் விடணும், அடுத்து ஒய்ஃபை போய் ஆஃபீஸில் விடணும் இப்படின்ற எந்த ப்ரெஷருமே நமக்கு கிடையாது. நமக்கு நாள் ஃபுல்லாக நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் நம்ம 30'sை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஃப்ரீ டைமில் நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அதே சமயம் நம்ம ஒர்க்கை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கு புரியுது, நம்ம 20'sல நிறைய பேர் ஃபேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இந்த வயசில் நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நிறைய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணணும். போயிட்டு ஒரு பாக்ஸிங் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், சைக்கிளிங் ஒரு குரூப்பாக போகிறது, இல்லை ட்ராயிங், இல்லை கிட்டார், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்போம். அடுத்து அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாதையில் போனோம் அப்படின்னா அதுதான் ஃபேஷனை ஃபாலோ பண்ணுறது. நம்பர் 2, டோன்ட் ஸ்பெண்ட் யோர் மணி பட் இன்வெஸ்ட் யோர் மணி. இப்போ நம்ம மட்டும் ஒரு 5 லட்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு 4 லட்சம் போய் கார் வாங்குறது, 80,000 ஃபோன் வாங்குறது, 20,000 வாட்ச் வாங்குறது, இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தோம்னா அதுதான் மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா அந்த மணியை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பயன்படுத்துறது, நம்மளோட நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்தில் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி இந்த வயசில் நம்ம கல்யாணம் இருக்கிறதுனால நம்ம கார்லாம் தேவைப்படாது. ஸோ நார்மலாக ஒரு பைக் மட்டும் வாங்கிட்டு அடுத்து மிச்சம் இருக்க மணியை நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம நாலேஜ் அண்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் இந்த காலத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கோடிங் கோர்சஸ், டேட்டா அனாலிசிஸ் கோர்சஸ், கம்யூனிகேஷன் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு. இதுல நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணி அதை படிச்சுட்டோம் அப்படின்னா அது நமக்கு நாளை பின்னா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 3, ஒர்க் அவுட். எதனால ஒர்க் அவுட் பண்ணணும், ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணனா நம்ம பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ஸ்டம்ம ஸ்ட்ராங் ஆகும். அதுவும் நம்ம மெயினா 20'sல இருக்கும்போது வீட்டில் நம்மளோட ஹெல்ப் நிறைய தேவைப்படும். இப்போ மூட்டை ஏதாவது தூக்கணும், இல்ல கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதை தள்ளணும் அப்படின்னா அது ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்போம், அதனால இதெல்லாம் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ ஒரு மென்டல் டஃப்னஸ் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு பினான்சியலா நமக்கு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்லாட்டி ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வந்தாலும் சரி, பிரேக்கப் பண்ணாலும் சரி, இல்ல ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய வந்தாலும் சரி, நம்ம மென்டலா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இதெல்லாத்தையும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்பர் 4, ஈட் கிளீன். அதாவது ஹெல்த்தியான ஃபுட்ஸா சாப்பிடணும். நம்ம பாடின்றது ஒரு கோயில் மாதிரி. கோயில்ல என்னைக்காச்சும் நம்ம குப்பையை போய் போடுவோமா? அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கு ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் போடாம ஜஸ்ட் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போற ஒரே வீடு நம்மளோட பாடி தான். நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம இதே பாடியில் தான் இருக்க போறோம். ஸோ அந்த பாடியை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒழுங்கான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதனால ஹெல்த்தியா இருக்கும். ஸோ தட் நமக்குள்ள இருக்கிற சோல், மைண்ட் எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும். நம்பர் 5, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் மோர் மணி பட் ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் திங்ஸ். எதனால இந்த வயசுல நமக்கு மணி ரொம்ப வேணாம், ஏன்னா 30 வயசு 40 வயசு ஆகும்போது நம்ம குழந்தை குட்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணுன்ற கட்டாயம் வரும். ஸோ அப்போ நமக்கு நிறைய மணி தேவை. பட் இந்த வயசுல நம்மளை பார்த்துக்கிறதுக்கான காசு நமக்கு இருந்தாலே போதும். ஸோ நம்ம காசுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இல்லாம எப்படி நிறைய விஷயத்தை லேர்ன் பண்றது, புது புது விஷயங்களை கத்துக்கிறது இப்படின்றதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுவே நம்மளோட 30'sல 40'sல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலையிலிருந்து நம்ம எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்காம அந்த வேலையிலிருந்து நம்ம எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கலாம், எத்தனை பேர் கூட கனெக்ட் பண்ணலாம், எத்தனை பேர் கூட இன்டராக்ட் பண்ணலாம், அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இதில் நம்ம கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட 20'sல நம்ம நிறைய விஷயங்கள் கத்துப்போம், அது நமக்கு 30'sல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி பாயிண்ட், ப்ரையாரிட்டைஸ் யோர் ஸ்லீப். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைட் பார்ட்டி போகிறது, நைட் லாங் டிரைவ் போகிறது அப்படின்னு செம்ம ஜாலியாக தான் இருக்கும் இந்த வயசில். பட் இதே நம்ம பொழப்பாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட தூக்கத்தை ரொம்ப கெடுக்கும். ஸோ தூக்கம் கெடுறதுனால நம்மளோட க்ரோத்தும் ரொம்பவே பாதிக்கும். நம்மளோட 25 வயசு வரைக்கும் நம்மளோட போன் அண்ட் பிரெயின் இது ரெண்டுமே வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது ஃபுல் மெச்சூரிட்டி 25 வயசில் தான் ஆகும். அது வரைக்கும் நமக்கு தூக்கம், சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறமும் அவசியம் தான், பட் 25 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம 20 ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. ஓகே, எப்பயாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணலாம் நான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா இதெல்லாமும் வாழ்க்கையில் பார்த்துட்டு தானே ஆகணும். ஏன்னா எதுவுமே பார்க்காம இருக்கிறது ஒரு ஃபன்னே கிடையாது. பட் இதே நம்ம பொழப்பாக வச்சிருக்க வேணான்னு தான் சொல்கிறேன். தட்ஸ் இட் கைஸ், இதெல்லாம் தான் நம்ம 20'sல பண்ண வேண்டிய 6 விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அப்புறம் 20'sல இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். See you all in the next video. Peace out.